Hi friends, இது பார்த்தீங்கன்னா Prestige Induction, இது பார்த்தீங்கன்னா dead fault. சோ இது என்ன ஃபால்ட்னு செக் பண்ணி பார்க்கலாம். Friends, இது பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் IC இதெல்லாம் வெடிச்சிருச்சு. இது ஏற்கனவே வெச்சிருந்த போர்டு கிடைக்கல. சோ இதுக்கு வந்து SMBS மாடல் போட போறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கம்ப்ளைன்ட் ஆயிருச்சு. உள்ள எரிஞ்சிருச்சு காயிலே. சோ இந்த இதுக்கு பதிலா நம்ம இதெல்லாம் கழட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா SMBS மாடலு. ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இதை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாடியூலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது சைனா மாடல் தான். இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது தான். இதில் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த 300 வோல்ட் ஃபில்ட்ரு இருக்குல்ல, பெரிய ஃபில்ட்ரு. ஸோ இதில் ப்ளஸ் மைனஸாக கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த ரெண்டு ஒயர் போட்டு இந்த ஃபில்டரில் கொடுத்துடணும். இன்புட் 300 வோல்ட்டு கொடுத்த உடனே ஸோ இந்த ஐசி சுவிச்சிங் ஆகி அவுட்புட் வோல்ட்டெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 18 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டு எதுக்குன்னா ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஃபேன் பயன்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் 5 வோல்ட்டு, 18 வோல்ட்டு அவுட்புட் எடுத்து ஸோ இந்த 5 வோல்ட்டு ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் இந்த 5 வோல்ட்டை கொடுத்துட்றோம். இந்த 18 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 18 வோல்ட்டு செக்ஷனில் இந்த 18 வோல்ட்டை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக இந்த மதர் போர்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இதிலே 780 ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் 18 வோல்ட்டு ஜேனரும் சிக்னலுக்கு 4148 ஜேனரும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஐசி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐசி நம்பர் இதில் என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னா SKT 1003D அப்படிங்கிற ஐசி பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில மாடலில் வைப்பர் 12A பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்க போகிறோம். இன்புட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இந்த ரெசிஸ்டர் வழியாக போகும். இது வந்து 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் நமக்கு இங்கே அவுட்புட் போகும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் 4.7 450 வோல்ட் ஃபில்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கணும், இதிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? போர்டோட வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். இது டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 18 வோல்ட்டு இது எல்லாமே செகண்டரி அவுட்புட்டு தான். ப்ரைமரிக்கு செகண்டரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது செகண்டரி அவுட்புட். இது வந்து பேக் வியூ. பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு டிசி ப்ளஸ் மைனஸில் இந்த ஃபில்டரில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் ப்ளஸ் மைனஸை கொண்டு போய் இதில் கொடுத்துட்றோம். இதுக்கு 300 வோல்ட்டு டிசி போன உடனே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, ஸோ கிரவுண்டு, இதுதான் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இதில் இருக்கிற இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கழட்டிடலாம். இது அப்படியே விடலாம், தேவையில்லை. ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நம்ம மாடியூல் ஏற்றினோம்னாலும் இந்த சர்க்யூட் ஷார்ட்டில் இருக்கும்போது அவுட்புட் வராது. இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த 7805 ரெகுலேட்டரு, ஸோ இதை ரெண்டையும் கழட்டிடலாம். ஓகேங்களா? இதில் இருக்கிற வைப்பர் ஐசியும் கழட்டிடலாம். நான் ஏற்கனவே கழட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை கழட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டரையும் இப்போ நம்ம கழட்டிடலாம். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டையும் கழட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 7805 பெரிய ரெகுலேட்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ சின்ன ரெகுலேட்டர் கிடைக்கலனா பெருசும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆம்பியர் ரேட்டிங் அதிகம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போர்டை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக வச்சா எந்த இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் கரெக்டாக வைக்க முடியுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடம் கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி டேப்பரை வச்சு இங்கே ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ காயில் வச்சோம்னா எங்கேயும் முட்டெல்லாம் மோதலை, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வச்சு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு பிட்டு ஒயர் எடுத்து அளந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ அளவில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரும்
வைப்பர் ஐசி இந்த ரெகுலேட்டர் ஐசி இப்போ இது வோல்ட் ரெகுலேட்டரும் கழட்டி ஆச்சு ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இதெல்லாம் கழட்டி போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம ரப்பன் ஒயர் எடுத்துக்கலாம் ஸோ எல்டி ஒயரே போதும் ஏன்னா கரண்ட் ரேட்டிங் இது ஆம்பியர் ரேட்டிங் கம்மி தான் அதனால் நமக்கு இதே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸு கொடுத்துடலாம் ஓகேங்களா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரும் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஒயரும் நான் எடுத்துருக்குறேன் ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸையும் கரெக்டாக சால்டர் அடிச்சுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு டிசியில் கொடுக்கணும் ஸோ இந்த பெரிய ஃபில்டரில் ப்ளஸில் ப்ளஸ்ஸும் மைனஸில் மைனஸும் கொடுத்துட்றோம் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம அவுட்புட் ஒயரை அடிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு மூணாவது 12 வோல்ட்டு நமக்கு 12 வோல்ட்டு தேவையில்ல ஏன்னா நமக்கு ஃபேனுக்கு 18 வோல்ட்டு தான் தேவை அதனால 12 தேவையில்ல அதை விட்டுறலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு இப்போ மூணு ஒயர் எடுத்துக்கலாம் கிரவுண்டு 5 வோல்ட்டு 18 வோல்ட்டு மூணு ஒயரு பற்ற வச்சு அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப்ளூ கலரை நான் கிரவுண்டாக எடுத்துக்கிறேன் பக்கத்தில் டச் ஆகாத இது மாதிரி சால்டர் வச்சுக்கணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு எடுத்தாச்சு 5 வோல்ட்டு இந்த 5 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரீன் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன் ஸோ இந்த க்ரீன் கலரை 5 வோல்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக இந்த 18 வோல்ட்டை ஸோ இந்த எல்லோ கலரை இந்த 18 வோல்ட்டுக்கு அடிச்சுக்கலாம் 18 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டு ப்ளூ கலர் கிரவுண்டு க்ரீன் கலர் 5 வோல்ட்டு ஸோ இது 18 வோல்ட்டு இப்போ மூணு ஒயரை அடிச்சுக்கிட்டோம் ஸோ இதிலருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த போர்டில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸை முதல்ல கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 300 வோல்ட்டு ஃபில்டரில் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பெரிய ஃபில்டரில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுக்கு மைனஸையும் கொடுத்துடணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ்ஸு இது மைனஸு ரெட் கலர் ப்ளஸ்ஸு ஆரஞ்சு கலரு மைனஸு ஓகேங்களா இப்போ இதை கொடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸில் கொடுத்தாச்சு ரெட் கலரை ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸு மாற்றி கொடுத்துடாதீங்க ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ளை கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு கரெக்டாக வோல்ட் வருதான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு 326 வோல்ட்டு வருது ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபில்டருக்கு 326 வோல்ட்டு வரணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 22 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு ரெண்டு டயோடு போட்டு எடுத்துருப்பாங்க இந்த ஃபில்டருக்கு 300 வோல்ட்டு வந்தால் தான் நமக்கு இந்த போர்டு வேலை செய்யும் ஓகேங்களா நமக்கு இந்த 300 வோல்ட்டு கொண்டு வந்துடணும் அப்போ இந்த 22 ஓம்ஸ் ரெசிஸ்டர்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை செக் பண்ணி மாற்றிட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க இப்போ நமக்கு என்னத்துக்காக போடுறோம் அப்படின்னா இந்த வைப்பர் ஐசி வெடிச்சிருச்சு என்ன நம்பர்னு தெரில இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஹை வோல்டேஜ் வந்து சுத்தமாக எரிஞ்சிருச்சு இந்த சர்க்யூட்டில் எல்லா காம்போனண்ட்டுமே பழுது அப்படிங்கிற பட்சம் தான் நம்ம இந்த மாடுலாக போட போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு இங்கே வோல்டேஜ் வந்துருச்சு இங்கே ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம் இந்த போர்டுக்கு இன்புட் போயிடுச்சு இப்போ அவுட்புட் கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே அவுட்புட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுது 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக 5 வோல்ட்டு வருது ஸோ 18 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டும் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 18 வோல்ட்டும் அவுட்புட் வந்துருச்சு இப்போ இந்த லைனை இப்போ அந்த மதர் போர்டில் கொடுத்துட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா 5 வோல்ட்டு பாருங்கள் இந்த 7805 ரெகுலேட்டருக்கு இங்கேருந்து இன்புட் வரும் நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடாது அவுட்புட்டில் கொடுக்கணும் 5 வோல்ட்டு பாருங்கள் இந்த ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த கிரவுண்டை கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துருக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுக்கலன்னா க்ரௌண்டுங்கிறது காமன் தான் இந்த 300 வோல்ட்டு ஃபில்ட்ரு இது எல்லாமே கிரவுண்ட் லைனு தான் அதனால் நம்ம இந்த சென்டரில் கொடுத்துக்கலாம் 7805 ரெகுலேட்டர் வரணும் இல்லைங்க அதோட சென்டர் பின்னு கிரவுண்டு தான் கிரவுண்டு காமனாக நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கோங்க இந்த 5 வோல்ட்டை இந்த 7805 ரெகுலேட்டரு அவுட்புட்டில் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த
டிஸ்பிளே யூனிட்டுக்கு 5 வோல்ட் போகும். ஸோ அந்த ஏரியா தான் இது. இன்புட்டில் கொடுத்துடாதீங்க, அவுட்புட்டில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 7805 ரெகுலேட்டர்னா பார்த்துக்கோங்க, இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. இப்போ அவுட்புட்லேயும் கிரவுண்ட்லேயும் கொடுத்துட்டோம் 5 வோல்ட்டு. ஸோ இந்த 18 வோல்ட்டை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு ஃபேன் கனெக்டரு. இதில் பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு டைரெக்டாக எங்கே கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல 18 வோல்ட்டு ஜேனர் டயோடு போட்டிருப்பாங்க. இது வந்து எஸ்எம்டி டயோடாக இருக்குது. இதுதான் வந்து 18 வோல்ட்டு இடம். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு வந்து 18 வோல்ட்டை இதில் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ ஃபேனோட ப்ளஸ்ஸில் கூட கொடுக்கல, எல்லாம் காமன் தான். இதுக்கு வந்து இந்த 80-50 டிரான்சிஸ்டர் வழியாக தான் இந்த கிரவுண்டை கொடுத்துருப்பாங்க ஃபேனுக்கு, டைரெக்டாக இருக்காது. ப்ராசர் எப்போ வந்து சிக்னல் வருதோ, இந்த பேசிக் சிக்னல் வரும்போது இந்த கிரவுண்டு இதுக்கு கிடைக்கும், ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த 18 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இது 18 வோல்ட்டுக்கு 220 மைக்ரோஃபாரட், 25 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அதில் கூட அந்த ப்ளஸ்ஸில் கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த ஜெனர் டயோடெலாம் தேவையில்லை. இது எதுனா சர்க்கியூட்டில் ஏற்கனவே இருந்தது, இதெல்லாம் ஷார்ட் இருந்தால் கூட இருக்கலாம். இதெல்லாம் கழட்டி விட்ருங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. இந்த ஜெனர் டயோடு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ மாடுலில் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 300 வோல்ட்டில் இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அவுட்புட்டை எடுத்து 5 வோல்ட் ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் வந்து 5 வோல்ட்டு கொடுத்துட்டோம். சென்டர் புண்ணை வந்து கிரவுண்டு அதில் கொடுத்துட்டோம். 18 வோல்ட்டை இந்த ஃபேன் கனெக்டருக்குல அதோட ப்ளஸ்ஸில் கொடுத்துடலாம். இல்லைனா இந்த ஜெனர் டயோடு அந்த ட்ராக் எல்லாம் ஒன்று தான், அதில் கொடுத்துட்டிங்கனாவே இந்த டிரைவர் சர்க்கியூட்டுக்கு 18 வோல்ட்டு போயிடும், ஃபேனுக்கு 18 வோல்ட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணும் போது பீப் சவுண்ட் வந்துச்சு, நமக்கு வந்து போர்டு இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வோல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இந்த 18 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது ஃபேனுக்கு வர்றது. இந்த டிரைவர் சர்க்கியூட்டுக்கு 18 வோல்ட்டு வரும். ஸோ இதுவும் நமக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ட்ராக் வழியாக வரும். ஓகே, இந்த 18 வோல்ட்டு பக்காவாக வந்துருச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, டேட்டா ஓல்ட்டு, ஸோ கிளாக் ஓல்ட்டு இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம டிஸ்பிளே போர்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவுக்கு வோல்டேஜ் வந்துருச்சு, ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மதர் போர்டு ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிட்டு இப்போ டிரைவர் சர்க்கியூட் ஆசிலேஷன் ஆகுது. ஸோ பல்பை காயிலோட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், பல்பு விட்டு விட்டு எரியுது. ஸோ இப்போ நமக்கு டிரைவர் சர்க்கியூட்டை எல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுது, நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ராப்பராக ஃபிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரியலைனா நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கேட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 5 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தேன்னா ஸ்க்ரூ போடலை, ஏன்னா ஸ்க்ரூ போட்டால் உள்ளே ஏறலை. நான் க்ளோகன் ஸ்டிக்கை வந்து க்ளோகன் ஸ்டிக் இது மாதிரி உருக்கி விட்டு நல்லா வச்சு ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஸோ பிடுங்கிட்டுலாம் வராது. இது மாதிரி ஒட்டி ஒயரெல்லாம் நல்லா மடித்து க்ளோகன் போட்டு ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நமக்கு தண்ணி பர்ஃபெக்டாக கீட் ஆகுது. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆம்பியர் எடுக்குது. ஸோ வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் கிட்டத்தட்ட 7 ஆம்பியர் கிட்ட வருது 2000 வாட்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி ரொம்ப அடிபட்டு இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரு ரெகுலேட்டரு இந்த வைப்பர் ஐசி இதெல்லாம் வெடித்து இந்த கண்டிஷனில் வந்தால் நம்ம இது மாதிரி மாடியூல் போட்டு நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா வருது. ஸோ இது மாதிரி நான் நிறைய மாடல் வாங்கி வச்சுருக்கேன்.
ஒருவேளை புதுசாக பழகுறவங்களுக்கு ரெடி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஃபால்ட்டாக தெரிஞ்சுனா இது மாதிரி மாடுல் கூட போட்டு நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் எழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.